ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறோம்னா, டீயை கொஞ்சமாக டீ தூள் போட்டு டீ ஸ்ட்ராங்காக வைக்கலாம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். டீ இது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வரத்துக்கு நம்ம வந்து தூள் வந்து கம்மியாக போட்டால் போதுங்க, நல்லா சூப்பராக ஸ்ட்ராங்காக வரும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல் நான் வந்து 2 டம்ளர் டீக்கு வைக்கிறேன். அதுக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணுங்க. தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதுக்கு டீத்தூள் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறேங்க. 2 டம்ளர் டீக்கு 1 ஸ்பூன் தான் டீத்தூள் போடுறேங்க. கொஞ்சம் ஒரு கொத்தமல்லி, ஒரு ஏலக்காய், ஒரு இஞ்சி, கொஞ்சமாக இஞ்சி தட்டி அதிலே போட்டு அந்த 1.5 டம்ளர் தண்ணி வந்து சுண்டி 1 டம்ளர் அளவு ஆகிடுங்க. அந்த 1/2 டம்ளர் தண்ணி நல்லா இழுத்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கும். டீத்தூள் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க அந்த தண்ணியில் அப்சர்வ் பண்ணி நல்லா தூள் வந்து அந்த நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்குங்க. டீயை வரும் நல்லா இப்படி சன்னமாக வச்சு கொதிக்க விட்ருங்க. நல்லா கொதிச்சோனையும் அதில் இருக்க ஸ்ட்ராங்கெல்லாம் இறங்கிடுச்சுங்க, தூளில் இருக்கிறதெல்லாம். இப்போ வந்து பால் வந்து 1 டம்ளர், 2 டம்ளர் டீ வைக்கிறதுனால 1 டம்ளர் தண்ணி அளவு, 1 டம்ளர் பால். அந்த பால் வந்து நல்லா பொங்கி வரும்போது எடுத்து வடிகட்டிக்கணுங்க. அதுக்குள்ளே வந்து தேவையான சர்க்கரை, நான் வந்து 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அந்த அளவு போட்டுக்குங்க. போட்டு இந்த பால் நல்லா காஞ்சு பொங்கி வரும் பாருங்க, அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக டீ ரெடி ஆகிடுங்க. ஒரே 1 ஸ்பூன் தான் டீ தூள், 2 டம்ளர் டீ ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி மட்டும் நல்லா கொதிக்க வச்சு அந்த தூள் வந்து நல்லா எசன்ஸ் இறங்குற வரைக்கும் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பரான டீ ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி டீ வச்சா செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ.